ஜாஃபர் சாதிக் வழக்கில் திரைப்பட இயக்குநர் அமீருக்கு போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 2 டெல்லியில் உள்ள போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 2000 கோடி போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கை கைது செய்தது போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர். இந்த நிலையில் இது தொடர்பாக இயக்குநர் அமீருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் முரளி. அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம். முரளி, இது தொடர்பான முழு விவரம் என்ன பதிவு பண்ணுங்க. ஜாஃபர் சாதிக் விவகாரம் தொடர்பாக இயக்குனர் அமீர் உட்பட 3 பேருக்கு மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சம்மன் வழங்கியிருக்கிறார்கள். கடந்த பிப்ரவரி 15 டெல்லியில் 3 தமிழர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த கைது செய்யப்பட்ட 3 நபர்களுடன் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த விசாரணையில் சென்னையை சேர்ந்த முன்னாள் திமுக நிர்வாகியாக இருந்த ஜாஃபர் சாதிக் என்பவர் தொடர்ச்சியாக உணவுப் பொருட்கள் மூலமாக போதைப் பொருட்களை கடத்தியிருப்பது தெரிய வந்தது. கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 2000 கோடி ரூபாய்க்கு மேல் உணவுப் பொருட்களில் இவர் போதைப் பொருட்களை கடத்தியிருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து ஜாஃபர் சாதிக் தலைமறைவாக ஆனதை அடுத்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஜாஃபர் சாதிக்கை கைது செய்தார்கள். கைது செய்து அவரிடம் பல்வேறு விதமான கேள்விகள் கேட்கப்பட்டது. மேலும் 10 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த விசாரணைக்கு முன்பாகவே அவருடைய நண்பர் ஒருவர் சென்னையில் கைது செய்யப்பட்டு இருந்தார். அதே போன்று திருச்சி மற்றும் சென்னை ஆகிய 2 இடங்களில் இருக்கக்கூடிய குடோன்கள் சீல் வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இவரிடம் யார் யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தொடர் விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த விசாரணையில் இந்த 3 நபர்கள், அதாவது இயக்குனர் அமீர், அதே போன்று அப்துல் பாசித் புகாரி, அதே போன்று சையத் இப்ராஹிம் ஆகிய 3 நபர்களுக்கு வருகின்ற செவ்வாய்க்கிழமை நேரில் ஆஜராக வேண்டும் என சம்மன் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 நபர்களும் டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று ஆஜராக வேண்டும் என அதிகாரிகள் தரப்பிலிருந்து சம்மன் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்மனை அடுத்து 3 நபர்களும் நேரில் ஆஜராவார்கள் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அப்துல் பாசித் புகாரி, அதே போன்று சையத் இப்ராஹிம் மற்றும் இயக்குனர் அமீர் ஆகிய 3 நபர்களும் ஜாஃபர் சாதிக்கிடம் ஒன்றாக வேலை பார்த்ததாகவும் இந்த 3 நபர்களும் இவர்கள் கூட்டாக வேலை செய்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து இந்த 3 நபர்களுக்கும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சம்மன் வழங்கியிருக்கிறார்கள். சம்மனை அடுத்து தொடர் விசாரணைகள் நடத்தப்படும் என அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உமா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி முரளி.